ஜெயா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். குருவே சரணம் நிகழ்ச்சியில் ஸ்ரீ விஜயேந்திர தீர்த்தரை பற்றி நம்ம பார்த்துட்டுருக்கோம். கும்பகோணத்தில் இந்த மகானுடைய பிருந்தாவனம் அமைந்திருக்கிறது. கும்பகோணத்தை அந்த நகரத்தில் கோவில்களை தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சிருந்த லிங்க ராஜேந்திரர் ஒரு வாதத்தில், 9 நாட்கள் நடந்த வாதத்தில் விஜயேந்திரர்கிட்ட தோத்துட்டார். தன்னோட கோவில் நிர்வாகம் முழுக்க விஜயேந்திரருக்கு கொடுத்துட்டார். அதன் பிறகு கும்பகோணத்திலே இருந்தார். இந்த கோவில்கள் அத்தனையும் இந்த மத்வ மடத்தோட கட்டுப்பாட்டில் இருந்து வந்தன. ராகவேந்திரர் காலம் வரைக்கும் இருந்து தான், பின்னாட்களில் எல்லாமே மாறிப்போச்சு. இன்றைக்கும் கூட இந்த மகான் விஜயேந்திரருக்கு இந்த மடத்தில் ஏதான விசேஷம் அப்படின்னா, கும்பகோணத்தில் இருக்கிற கோவில்கள்லேருந்து பிரசாதம் இன்றைக்கும் வருதான். அன்னைக்கு ஆரம்பித்தது அந்த சம்பிரதாயம் இன்னைக்கு வரைக்கும் இங்கே நடந்துட்டுருக்கு. இந்த விஜயேந்திரர் சொன்னோம், ஆயக்கலைகள் 64 வித்தகர்னு சொன்னோம். ஆயக்கலைகள் 64, அதில் இசைங்கிறதும் ஒரு கலை. இசை பாடுறது மிகப்பெரிய கலை, அது எல்லாருக்கும் வாய்க்காது. அது ஒரு பாட்டு பாடி எதிராளியை வசப்படுத்துறதுங்கிறது ரொம்ப ஒரு அபூர்வமான கலை. அந்த கலையும் தெரியும், இவங்களாம் வெளிப்படுத்த மாட்டார்கள். இந்த விஜயேந்திரர்லாம் வெளிப்படுத்த மாட்டார். அக்பர் ஆண்ட காலம் அது. பேரரசர் அக்பர் வட இந்தியாவை ஆண்ட காலம் அது. அக்பரோட அரசவையில் தான்சேன் அப்படின்னு ஒரு இந்துஸ்தானிய பாடகர் இருந்தார். தான்சேன், நம்ம அத்தனை பேருமே அந்த பேர் கேள்விப்பட்டிருக்கோம், தான்சேன்னு பேர். அவருடைய மாணாக்கர் ஒருத்தர், தான்சேனுடைய பிரதான சீடர். அவரும் நல்ல பாடுவர், குருநாதர்லேருந்து கற்றுருக்கார் இல்லையா, நல்ல பாடுவர். அவரை இப்போ கேள்விப்படுறார், கும்பகோணத்தில் ஒருத்தர் இருக்கார், 64 கலைகளிலும் வித்தகர், அவர் பாடலும் நன்றாக பாடுவார் அப்படிங்கிற தகவல் கிடச்சி அந்த மாணாக்கர் அங்கிருந்து புறப்பட்டு கும்பகோணத்துக்கு வர்றார். என்ன, எங்கிட்ட ஜெயிக்க முடியுமோ, எங்கிட்ட இந்துஸ்தானி பாடல் பாட முடியுமோ அப்படிங்கிற ஒரு கர்வத்தில் இந்துஸ்தானி பாடகர் கும்பகோணத்துக்கு வரார். சுவாமிகளை பார்க்குற, விஜயேந்திர தீர்த்தரை பார்க்குற. சுவாமிகளுக்கு தெரியாதா எதற்காக வந்திருக்கார், என்ன ஏதுன்னு தெரியாதா, எல்லாம் விசாரிக்கிறார். என்னுடைய குருநாதர் தான்சேன் இந்துஸ்தானியில் ரொம்ப நல்லா பாடுவார், நானும் நல்லா பாடுவேன், நீங்கள் இந்துஸ்தானி பாடகரும் அந்த பாடல்களும் நீங்கள் பாடுவீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன், அதெல்லாம் உங்களுக்கு வருமா அப்படின்னு கேட்குறேன். ஏப்பா, நீயே பேசும்போது சொன்னேன், ஆயக்கலைகள் 64 உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொன்னேன், இந்த ஆயக்கலைகள் 64 இதுவும் ஒரு கலை தான்ப்பா அப்படின்னு சுவாமிகள் சிரிச்சுட்டே சொல்கிறார். அப்படியா, நீங்கள் என் கூட போட்டியிட்டு பாடி உங்களால் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறேன். சுவாமிகளுக்கு கர்வம் வரக்கூடாது எப்போவுமே. சுவாமிகள் அமைதியாக இருக்கார், விஜயேந்திர தீர்த்தர் அமைதியாக இருக்கார். நான் வணங்கக்கூடிய மூல ராமனுடைய திருவளம் அது என்றால் நிச்சயமாக நான் ஏற்றுக்கிறேன், தாராளமாக நான் போட்டிக்கு சம்மதிக்கிறேன் அப்படிங்கிற உடனே அந்த பாடகருக்கு சந்தோஷம். அவர் தங்கிறதுக்கான ஏற்பாடுகளை விஜயேந்திரரே பண்ணுறார். கும்பகோணத்தில் எங்கே தங்கணும் அவருக்கு ஏற்பாடுகள்லாம் பண்ணி கொடுத்துட்டு நாளைய தினத்தில் கும்பகோணத்தில் சாரங்கபாணி கோவிலில் இந்த போட்டியை வச்சுக்கலாம், இடம் தீர்மானிச்சாச்சு. கும்பகோணம் நகரத்தில் இருக்கிற அற்புதமான பெருமாள் கோவில் சாரங்கபாணி கோவில், திவ்ய தேச திருத்தலம், அங்கே நம்ம போட்டியை வச்சுக்கலாம் அப்படிங்கிற எல்லாம் அவரோட கட்டுப்பாட்டில் தானே கோவில் இருக்குது. அடுத்த நாள் போட்டி அங்கே ஆரம்பமாகுது, இங்கே கும்பகோணத்தில் சாரங்கபாணி கோவிலில். கூட்டமான கூட்டம், 1000000 பக்தர்கள் திரண்டு வந்து விட்டார்கள். ரெண்டு பேருக்கு நடக்கக்கூடிய போட்டியை பார்க்கணும், யார் ஜெயிக்க போகிறாங்கன்னு தெரியல, இதில் நம்ம பார்க்கணுன்னு எல்லாம் வந்தாச்சு. போட்டி ஆரம்பமாகிறது. முதல்ல அந்த தான்சேனோட மாணாக்கரை பாட சொல்கிறாங்க. அவர் முதல்ல இந்துஸ்தானியில் ஒரு பாடல் பாடுகிறார். அடுத்து சுவாமிகள் முறை, சுவாமிகள் பாடுகிறார். சுவாமிகள் பாடி முடித்து அடுத்து ஒரு பாடலை சுவாமிகள் பாடுகிறார். 2-3 பாடல்களை சுவாமிகள் பாடின உடனே இந்த மாணாக்கருக்கு லேசாக கொஞ்சம் உதறல் எடுக்கிறது. என்னடா இத்தனை அற்புதமாக இவர் பாடுகிறார், இவர் எந்த குருநாதரிடம் கற்றுக்கொண்டிருப்பார்,
அப்படின்னு இந்த தான்சேனுடைய மாணாக்கர் யோசிக்கிறார். யோசிக்கும் போது சட்டுன்னு என்ன பண்ணுறாராம், நீங்கள் இந்த பாடலாம் பாடினதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் இந்துஸ்தானி பாடலாம் பாடினீங்க அதெல்லாம் இருக்கட்டும், என்னோடய குருநாத தீபக் ராகத்தில் ரொம்ப விற்பன்னர், அந்த தீபக் ராகத்தை உங்களால் பாட முடியுமோ அப்படின்னு கேட்குறேன். சொன்ன உடனே விஜயேந்திரன் என்ன பண்ணுறாராம், தன்னோட ஒரு சிப்பந்தி ஒருத்தர் கூப்பிட்டு ஏதோ ஒரு விஷயத்தை சொல்கிறார். அந்த சிப்பந்தி உடனே ஓடி போய் ஒரு ஐந்து முகம் கொண்ட ஒரு விளக்கை கொண்டு வந்து வைக்கிறார். ஒரு விளக்கு, பெரிய விளக்கு, அஞ்சு முகம், அதை கொண்டு வந்து சபையோட மத்தியில் வைக்கிறார். எண்ணெய் ஊற்றிருக்காங்க, திரி போட்டிருக்காங்க, தீபத்தை ஏற்றலை. இந்த தீபக் ராகத்துடைய சிறப்பு என்னவென்றால், ஒரு வித்வான் பாடப்பாட அந்த பாடலினால் தீபம் தானாக எரியுமா? இப்போ நம்ம தீப்பெட்டி வச்சு ஏற்றி வைக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் கிடையாது, அந்த தீபம் தானாக எரியும், அந்த ராகத்தை பாட தானாக எரியும், அதுதான் அந்த ராகத்தினுடைய சிறப்பு. தான்சின் இந்த ராகத்தில் எக்ஸ்பர்ட்டு. இங்கே கேட்குறார் விஜயேந்திரர், உங்களுக்கு முடியுமா அப்படின்னு கேட்குறார். இந்த விளக்கு வந்தாச்சு, அங்கே கூடியிருக்கிற பக்தர்கள் அத்தனை பேரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சுவாமிகள் தீபக் ராகத்தில் பாடப்பாட ஒவ்வொரு திரியாக சுடர்விட்டு பிரகாசிக்கிறது, ஐந்து முகங்களும் பிரகாசிக்கிறது. இந்த மாணாக்கர் வந்து சுவாமிகள் காலில் விழற, சுவாமிகளே என்னை மன்னிச்சுடுங்கோ, நான் தெரியாமல் உங்கள் கிட்டே நின்றேன். இதுபோல் விஜயேந்திர தீர்த்தருடைய வாழ்க்கையில் நிறைய சம்பவங்கள். இவர் கும்பகோணத்தில் இருந்தபோது, சுவாமிகள் இருந்தபோது அந்நிய படைகள் கும்பகோணத்துக்குள்ளே நுழைஞ்சு கும்பகோணத்தில் இருக்கிற கோவில்கள்லாம் கொள்ளையடிக்கணும்னு வந்திருக்காங்க. சுவாமிகளுடைய உபாசனா தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர், யார், விஜயேந்திரருடைய உபாசனா தெய்வம். இவர் காவிரி ஆற்றங்கரையில் என்ன பண்ணுறார், அங்கே ஜபம் பண்ணுறார். லக்ஷ்மி நரசிம்மரை பிரார்த்தனை பண்ணி நரசிம்ம மந்திரத்தை அங்கே உபாசனை பண்ணுறார், மந்திரங்களை ஜபிக்கிறார். அந்நிய படைகள் கும்பகோணத்திற்குள்ளே வந்தவங்க தலை திருச்சி ஓடுறாங்களாம். நரசிம்ம மந்திரத்தின் சிறப்பு அது, கும்பகோணத்துக்குள்ளே வரலையும், எல்லாம் தலை தரிக்க ஓடிட்டாங்க. கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்கள் அனைத்தையும் காப்பாற்றினார். இன்றைக்கும் அவரோட பிருந்தாவனத்தை நம்ம தரிசனம் பண்ணினோம் அப்படின்னா, மூன்று பக்கங்களில் ஒன்றில் லக்ஷ்மி நரசிம்மர், இன்னொன்றில் கோபாலகிருஷ்ணர், இன்னொன்றில் ராமன். ரொம்ப அற்புதமாக பார்க்கலாம். சுவாமிகள் தன் காலத்தில் வடித்த அற்புதமான சிற்பங்கள், ரொம்ப கைக்கு அடக்கமான சிற்பங்களை இன்றைக்கும் கும்பகோணத்தில் சுவாமிகள் மடத்தில் தரிசிக்கலாம். அற்புதமான மகான் விஜயேந்திரர். நாளைய நிகழ்ச்சியில் நம்ம தரிசனம் பண்ண போகிறவர் ரொம்ப முக்கியமானவர். இவரோட பேரை கேட்டாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும், துளசிதாசன். மகான் துளசிதாசரை நாளைய நிகழ்வில் தரிசிக்கலாம். நன்றி, வணக்கம்.